வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் ஒன் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம ஓப்போ F19 அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த அட்ராக்டிவான க்யூட்டான ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம ஓப்போ F19 வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓப்போவில் பார்த்தீங்கன்னா இந்த எஃப் சீரீஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்லீக்காக ஒரு அட்ராக்டிவான லுக்கோடு இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு ஃபோன் வந்து எக்யூப்டாகவும் இருக்கும். ஸோ லெட்ஸ் அன்பாக்ஸ் ஓப்போ F19. பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்ராக்டிவாக ஃபுல் பிளாக்ல வந்து இன்னர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து இங்கே யூசர்ஸ் மேனுவல் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து வாரண்டி கார்டிலேருந்து சா வேல்யூலேருந்து சேஃப்டி கைட்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் ஒயிட் காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த ஒரு ஷேடுமே கிடையாது, உங்களுக்கு பிளாக் ஷேடு இல்லை, ரொம்ப கிளியராக இருக்குது அண்ட் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குது, நல்லாயிருக்கு அப்படி தான் சொல்லணும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்போ F19 இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கடைசியாக பார்ப்போம். பாக்ஸில் வந்து வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாவ், பாக்ஸ் வந்து ரொம்ப ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு சார்ஜர்லேருந்து பார்ப்போம். சார்ஜர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெஜஸ்டிக்காக ஒரு பெரிய சார்ஜராக கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜருங்க. ஸோ உங்களுக்கு வந்து 0 to 50% பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸில் வந்து ஃபுல் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஸ்பீட் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட்டா கேபிள். ஸோ டேட்டா கேபிள் வந்து லக்கிலே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா சி டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எல்லா லேப்டாப்ஸ் கம்ப்யூட்டர்ஸ்லையுமே வந்து இதே டேட்டா கேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன்ஸ். ஸோ ஹெட்ஃபோன்ஸ் வந்து நிறையா ஃபோன்ஸில் வந்து இப்போலாம் கொடுக்கறதே இல்லை, வெறும் சார்ஜர் தான் தராங்க. சில ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா சார்ஜர்ஸ் கூட தரதில்லை. பட் இங்கே வந்து ஓப்போ எஃப் சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது. இது வந்து பியோர் ஒயிட், எந்த கலருமே வந்து காம்பினேஷன் இல்லை. அண்ட் உங்களுக்கு வந்து அழகாக வந்து ஏர்பாட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதோடைய டிசைன் அண்ட் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அண்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம ஓப்போ F19 எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஓப்போ F19 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பியரன்ஸ் வைஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு கிறிஸ்டல் கிளியரான ஒரு அப்பியரன்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப ஷைனிங்காக இருக்குது, ரிஃப்ளெக்டிங்காக இருக்குது அதோடைய பேக் சைட் ஆஃப் த ஃபோன். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே அது கான்டாக்ஸ்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்காக இருக்குது. ஸோ ஃபோன் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஸ்டார்டிங் வித் இட்ஸ் கேமரா, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி, ரெக்டாங்கிள் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ட்ரிப்பிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ஃப்ளாஷும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் நல்லாயிருக்கு. ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் இருக்குது, பவர் பட்டன் மட்டும்தான் இருக்குது, ரைட் ஹேண்ட் சைட் வேறு எதுவுமே இல்லை. அண்ட் டாப்லேயும் வந்து உங்களுக்கு வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். யூஸ்வலாக இங்கே வந்து ஒரு செகண்டரி மைக் வரும், அது கூட இல்லை. அண்ட் உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் கீஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. பாட்டம் ஆஃப் த ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ஜிங் சாக்கெட், ஸ்பீக்கர் ப்ரொவிஷன், மைக் அண்ட் 3.5 mm ஜாக் கொடுத்துருக்காங்க. ஸோ 3.5 mm ஜாக் இருக்குது, அதனால் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, நீங்கள் வந்து எல்லா இயர்ஃபோன்ஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபோன் வந்து ஓவரால் டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா எந்த குறையுமே சொல்ல முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே வந்து அழகாக இருக்குது, ரொம்ப லைட் வெயிட்டாகவும் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோனை ஆன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து ஆன் ஆயிடுச்சு. ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து நிறையா ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீ இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.43 inch கொடுத்துருக்காங்க. 84.4% ஆஃப் ஸ்க்ரீன் இஸ் டு பாடி ரேஷியோ. ஸோ உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வைஸ் வந்து ஸ்டாண்டர்டான சைஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ஆமோ எல்இடி டிஸ்பிளே அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து கலரும் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. 800 nits வரைக்கும் உங்களுக்கு வந்து பீக் வரும். ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் பார்க்குற படம் ஆகட்டும், இல்லைன்னா நீங்கள் வீடியோ எடுக்கிறீங்க, கேம்ஸ் விளாட்றீங்க, கிராஃபிக்ஸ் எல்லாமே வந்து ஸ்மூத்தாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஸ்னாப்ட்ராகன் 662 இருக்கிறனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராசஸுமே அவ்வளோ சீக்கிரம் லேக் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓப்போ F19 ப்ராசர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்னாப்ட்ராகன்
662 கொடுத்துருக்காங்க. ஜிபியு பார்த்தீங்கன்னா அட்ரினோ 610 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோனாக இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு டாப் ரேஞ்ச் ஃப்ளாக்ஷிப் மொபைல் வந்து எந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குமோ அதே பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து எந்த கேம்ஸ் வேணாலும் விளாட்லாம், நீங்கள் வந்து எந்த வீடியோஸ் வேணாலும் எடுக்கலாம், அதே நேரத்தில் நீங்கள் வந்து கண்டினியூஸாக நிறைய ஆப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணலாம், டாகல் பண்ணலாம், ஆன்லைன் கிளாஸஸ் கண்டினியூஸாக அட்டன் பண்ணலாம். ஸோ ஃபோன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், உங்களுக்கு வந்து எந்த இடத்துலையும் வந்து எந்த பிரச்சனையுமே இருக்காது. கண்டிப்பாக வந்து ஃபோன் வந்து ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வந்து உங்களுக்கு எக்யூப்டாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய விதமாக ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6GB ரேம் கொடுத்துருக்காங்க. மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 128GB மெமரி கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம், ஓப்போ F19 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஆண்ட்ராய்டு 11ஓட வருது. ஸோ கண்டிப்பாக வந்து இது இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு மிகவும் சப்போர்ட்டிவாக இருக்கும் நீங்கள் பண்ணுற எல்லா ஆப்ரேஷன்ஸ்க்குமே. அடுத்தது பார்த்தீங்கன்னா F19ஓட கேமரா. ஸோ கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரிப்பிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 48 MP கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ப்ரைமரி கேமரா மட்டும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பெசிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பாக்கி ரெண்டு கேமராவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 MP டெப்த் சென்சார், 2 MP மேக்ரோ லென்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கேமராமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கான லென்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். யூஸ்வலாக வந்து அட்லீஸ்ட் ஒரே ஒரு வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒரு டெலிஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மாதிரி எந்த லென்ஸுமே இல்லை, உங்களுக்கு வந்து 48 MP மட்டும்தான் இருக்குது. அண்ட் உங்களுக்கு மேக்ரோ அண்ட் டெப்த் சென்சார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர்ட்ரேட் மோட் எடுக்கும்போதும், இல்லை வந்து நீங்கள் வந்து ஏதாவது புக்கி மோட்டில் எடுக்கிறீங்க, இல்லைனா அது மாதிரி ஏதாவது வீடியோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு டார்க் மோட் எடுக்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதே நேரத்தில் நீங்கள் வந்து தூரத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு வீடியோ எடுக்கிறீங்க இல்லை ஃபோட்டோ எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ கிளியராக இருக்காது. ஸோ கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இனி கொஞ்சம் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நல்லா கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய கருத்து. அதே நேரத்தில் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 MP கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபி கேமராவும் வந்து அவ்வளோ எக்யூப்டா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ப்ரைமரி கேமரா அண்ட் செல்ஃபி கேமரா ரெண்டுலேயுமே வந்து நீ மேக்ஸிமம் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1080p அட் 30 FPS தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வர ஃபோன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு 4K வீடியோஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ இதில் வந்து ஒரு 4K வீடியோ அட்லீஸ்ட் ப்ரைமரி கேமராவில் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து 1080p கொடுத்துட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து வீடியோஸ் எடுக்கிறீங்க, நீங்கள் வந்து அஃபிஷியலாக வந்து எதுவும் வீடியோ எடுக்கல, நீங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கல, அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து யூடியூப் வீடியோஸ் எதுவும் பண்ணலன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக 1080p அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ஒரு கிளியரான ஒரு காம்பினேஷனாக தான் இருக்கும். ஸோ 1080p எடுக்கிற ரெசல்யூஷனே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் வேணாலும் போட்டு பார்க்கலாம், அவ்வளோ சீக்கிரம் பிக்சல்ஸ்லாம் உடையாது. ஸோ யாரெல்லாம் வந்து கேமரா அவ்வளோ பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, ஒரு யூஷுவலான ஒரு ரெக்குயர்மெண்ட் தான் இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த கேமராவே போதுமானது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓப்போ F19 பேட்டரி. ஸோ பேட்டரி தான் ஒரு முக்கியமான எலிமெண்ட் அப்படின்னு சொல்லணும். ஸோ பேட்டரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5000 mAh கொடுத்துருக்காங்க, பட் ஃபோன் வந்து 5000 mAh இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணவே மாட்டீங்க, ஏன்னா அவ்வளோ லைட்டாக இருக்குது ஃபோன். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து 33 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சார்ஜர் கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு தடவை நீங்கள் சார்ஜ் ஃபுல் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 2 days வரும். நீங்கள் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 1.5 days அது உங்களுக்கு வந்து பேக்கப் இருக்கும். ஸோ பேட்டரி வைஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையுமே கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஓவரால் பார்த்தீங்கன்னா ஓப்போ F19 கண்டிப்பாக ஒரு மிட் செக்மெண்ட்டில் ஒரு அட்ராக்டிவான ஃபோன் அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு வந்து எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து தேவைப்படுற பேசிக் ஃபீச்சர்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ப்ராசர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எந்த கேம்ஸ் விளாண்டாலும் சரி, இல்லை வீடியோஸ் எந்த ஆக்டிவிட்டி பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து கண்டிப்பாக வந்து ஸ்லோ ஆகாது, லேக் ஆகாது, அது வந்து கண்டிப்பாக ஷோர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரியும் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. யாரெல்லாம் வந்து லாங் ஹவர்ஸ் வந்து வீடியோ கால்ஸ்லாம் அட்டன் பண்ணுவீங்க, அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ட்ரைனிங்ஸ் எடுப்பீங்க, ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து 5000 mAh பேட்டரியும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒன் டைம் நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஈவினிங் வரைக்கும் நீங்கள் ஃபுல் டே வந்து கிளாஸ் அட்டன் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு வந்து எது பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய அப்பியரன்ஸ், இதோடைய பேட்டரி பவர் அண்ட் இதோடைய ப்ராசஸர். எது இனி கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய கேமரா. அண்ட் அது இல்லாமல் பேசிக்கான ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஆப்டிக்கல் சென்சார் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே வந்து ஷார்ப்பாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து 128GB மெமரி கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு வந்து டெடிக்கேட்டட் மெமரி கார்டு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதில் கூட மெமரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6GB கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைலில் இருக்க வேண்டிய எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு கலரில் வருது. ஒன்று பார்த்தீங்கன்னா மின்னைட் ப்ளூ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரிசம் பிளாக். ஸோ இன்றைக்கி நம்ம அன்பாக்ஸ் பண்ண மாடல் பார்த்தீங்கன்னா மின்னைட் ப்ளூ, 6GB ரேம் அண்ட் 128GB மெமரி.
OPPO F19 உடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18,919 ஸ்டார்ட் ஆகுதுன்னு. ஸோ OPPO F19 உடைய ரெண்டு வேரியண்ட்டுமே வந்து நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற எல்லா பிரான்ச்சஸ்லுமே அவைலபிள். நீங்கள் வந்து எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்இன் பண்ணி உங்களுடைய பர்ச்சேஸை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் மொபைல் ரிவ்யூஸ் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டர் தன் இஸ் பை ஃப்ரம் டிகே.